இவங்கெல்லாம் மெட்ராஸ் இருக்கிற டாப் 10 ரவுடிஸ். பீஸ் பீஸ் ஆக்கிடுவானுங்க. எனக்கு நீங்க சொல்லும் போதே ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. முட்டாள்தனமா தனியா வந்து மாட்டிக்கிட்டியா? வெல்கம் டு எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். ரிலீஸ் ஆன படம் 73 பண்ணிருக்கேன். திடீர்னு ஹீரோ ஆயிட்டாரு, 10-12 படங்கள் பண்ணி போயிட்டு இருக்கு. ஒரு வகையான கோபம் எனக்கு வந்துச்சு. எனக்கு நீங்க அந்த 10 படத்துல 4 படம் கொடுத்து எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருந்தீங்கன்னா கூட நான் ஒரு கடன் இல்லாத ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழலாமேனு எனக்கு இன்னைக்கு தோணும். இதுதான் உலகம். இது ஒரு ஒரு அமெச்சூர் வேர்ல்டு. இது அப்படித்தான். ஓகே, ஒரு வருடம் நான் வேலை இல்லாமல் இருந்தேன். நான் 15 லட்சம் ரூபாய் கடனாளி ஆயிடுவேன். ஹவுஸ் ப்ரோக்கிங் பண்றேன். அப்போ ஹவுஸ் ப்ரோக்கிங் பண்ணும்போது எங்கெல்லாம் 2 லெட்டர்னு போட்டிருக்கோ நான் போய் கதவை தட்டுவேன். அவங்களுக்கு போஸ்ன்னு தெரியும். அவங்க ஏன் மூஞ்சிக்காக உள்ள விட்டுருவாங்க. 15,000 ரூபாய் கிடைக்கும். அவனுடைய ஒரு மாதம் வாடகை வந்து எனக்கு கமிஷனாக கிடைக்கும். ஸோ இதை ஒன்று பண்ணேன் நான் இடையில. கிட்டத்தட்ட 2-3 இயர்ஸ் பண்ணேன் நான். ஃபுல்லாக நாசமாக போனால் யாவனே ஒரு கூறு கட்டணும். ஃபுல்லாக நாசமாக போச்சுப்பாங்க. இல்லை, அந்த கூறு கட்ட நாசமாக போனவர்கள் சொன்ன வார்த்தையை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் நான் ஒரு தகப்பனா கன்னி மடத்தை எடுத்தேன். வர்த்து கெத்து படம், அதில் டவுட்டே இல்லை. சினிமாவில் அவ்வளோ பெரிய ஆர்வமுடைய தன்னுடைய சொத்துக்களை அழிச்சு ரெண்டு பேரும் படம் பண்ணி அவங்க ரோட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த ரோட்டுக்கு வந்த ரெண்டு பேரும் யார் சினிமா கொடுக்கறது? சார், அவங்க ரெண்டு பேரும் நடிக்க வச்சேன் நான். ஏன்னா ஓடிடி பிளாட்ஃபார்மில் பல மற்ற குப்பை படங்கள்லாம் உள்ள இருக்குது. நீங்கள் அது அமேசானாக எடுத்துக்கிட்டுங்க, நெட்ஃப்ளிக்ஸாகவும் எடுத்துக்கோங்க. அதனால் வருமானம் வரும்னு சொன்னால் அதை நம்புற அளவுக்கு ஒரு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக நான் அதை நம்புறதுக்கு தயாராக இல்லை. இந்த படம் போய் சேராமல் இருக்கிறதுக்கு போஸ் வெங்கட்டுக்கு செய்யக்கூடாதுன்னு அப்படி யாராச்சும் இருக்காங்களா? இல்லை பொதுவாக இவங்கெல்லாம் வளரவே கூடாதுன்னு ஒரு வணிகமே ஒரு கார்பரேட்டே அப்படி தான் திங்க் பண்ணுதா? போஸ் வெங்கட்ன்ற ஒரு தனி நபருக்காக ஒரு திரைப்பட்டாலுமே அந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்துச்சு. ஏன்னா அந்த ஆடியோ லான்ச்சை பார்க்கும்போது என்னை விட்டுட்டாரு அப்படின்ற அளவுக்கு எனக்கு, ஏன்னா அது அவ்வளவு நல்லா இருந்தது, அவ்வளவு சூப்பராக இருந்தது. அவங்க யாரும் ப்ரிவியூவில் நான் பார்க்கல. ஏன் இன்னமும் நீங்கள் நியாயமான ஆட்களாக இருந்தால் எந்த மாதிரியான சினிமா எடுக்கக்கூடாதுன்னுட்டு ப்ரொடியூசர் கவுன்சிலர் கூட அட்லீஸ்ட் 100 ப்ரொடியூசர்ஸ் வீடியோஸ் ரெடி பண்ணியாச்சு போட சொல்லுங்கள்.